மினமல நேயர்களுக்கு வணக்கம். முதல்வரானதற்கு பிறகு முதல் முறையா மு க ஸ்டாலின் மதுரைக்கு மே 20ஆம் தேதி இரவு சென்றிருக்காரு. கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு செய்யறதுக்கான சுற்றுப்பயணத்தை துவக்கி இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் சேலம், திருப்பூர், கோவை ஆகிய இடங்கள்ல நிகழ்வுகளை முடிச்சுட்டு மே 20ஆம் தேதி இரவு மதுரைக்கு சென்றிருக்காரு. மதுரை விமான நிலையத்துல இறங்கின முதல்வர் மு க ஸ்டாலின அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், பெரிய கருப்பன், ராஜ கண்ணப்பன், பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி ஆகியோரோட மதுரை கலெக்டர் அனுசேகர் ஆகியோர் முதல்வரை வரவேற்றாங்க. அங்கிருந்து கார்ல அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அன்னைக்கு இரவு அங்கேதான் தங்கியிருந்தாரு. மதுரைக்கு முதல் முறையா முதல்வர் ஆனதுக்கு பிறகு மு க ஸ்டாலின் வந்ததால அவரோட பயணத்தை ஒட்டி ஏதாவது முக்கியமான அரசியல் சம்பவம் நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மதுரை திமுகவினர்கிட்ட மட்டும் இல்ல அமைச்சர்கள் கிட்டையும் பலமா எழுந்திருந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய அண்ணன் மு க அழகிரிய முதல்வர் மு க ஸ்டாலின் சென்று சந்திப்பாரா அப்படின்னு எழுந்திருந்த எதிர்பார்ப்பு தான் காரணமா இருந்தது. ஸ்டாலின் வெற்றி பெற்றதற்கு மு க அழகிரி வாழ்த்து சொல்லியிருந்தாரு. தம்பி நல்ல ஆட்சியை தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மே 7ஆம் தேதி பதவியேற்பு விழாக்கு மு க அழகிரியோட மகன் தயாநிதி அழகிரி கலந்துகிட்டு இருந்தாரு. தயாநிதி அழகிரிய உதயநிதி ஸ்டாலின் கட்டி அணைத்து வரவேற்ற புகைப்படங்கள் அன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இதை வச்சு மு க அழகிரிக்கும் மு க ஸ்டாலினுக்குமான இடையே இந்த மோதல்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு திமுகவினர் நம்பினாங்க. இது எல்லாத்தையும் விட முதல்வர் ஆனதுக்கு பிறகு முதல் முறையா மு க ஸ்டாலின் மதுரைக்கு போறதால இருவரும் சந்திச்சு பேசிக்குவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அழகிரியோட ஆதரவாளர்கள் கிட்டயே இயல்பா இருந்துச்சு. இந்த விஷயம் மதுரை, மூர்த்தி உள்ளிட்ட சில அமைச்சர்களுக்கு டென்ஷனை தான் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, திமுக இருந்து மு க அழகிரி நீக்கப்பட்ட இந்த 6-7 வருடங்கள்ல அழகிரி எதிர்ப்பு அரசியலை பண்ணிருக்காங்க அவங்க. அதனால எங்க முதல்வர் அழகிரி அண்ணனை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிடுவாரோ, போகும்போது எங்களை நம்மளையும் கூட்டிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற டென்ஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா மே 20ஆம் தேதி இரவுல இருந்து மதுரையில தங்கி இருந்த முதல்வர் மு க ஸ்டாலினை பாக்குறதுக்கு அவருடைய அண்ணன் மு க அழகிரியும் வரல. மு க அழகிரியோட வீட்டுக்கு முதல்வரும் போய் பார்க்கல. காலையில 10 மணி அளவுல கலெக்டர் அலுவலகம் வந்த முதல்வர் அங்க தூத்துக்குடி எம்பி கனிமொழி முன்னிலையில தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல கொல்லப்பட்டோருடைய குடும்பத்துக்கான அரசு வேலைக்கான ஆணைகளை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு மதுரை மாவட்டத்துக்கான கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்துல கலந்துகிட்டாரு. இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு ஏற்கனவே பிளான் செய்தது போல மதுரை அருகே இருக்க தோப்பூர்ல 500 ஆக்சிஜன் படுக்கைகளோட கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சிருக்கிறாரு முதல்வர். 12:30 அளவுல அங்கிருந்து நேரா திருச்சிக்கு கிளம்பிட்டாரு. இதுக்கிடையில மதுரையில தங்கியிருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அண்ணன் மு க அழகிரியோட தொலைபேசியில பேசினதா சொல்றாங்க மு க அழகிரியோட ஆதரவாளர்கள். அங்க நம்ம கிட்ட சொல்லும் பொழுது முதல்வரும் அண்ணன் அழகிரியும் தொலைபேசியில பேசிக்கிட்டாங்க. இருவரும் யாரும் இல்லாதப்ப அந்த தனிமையில தான் பேசிக்கிட்டாங்க. ஆனா மு க அழகிரி தற்போது இன்னைக்கு நாள் நல்லா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்வர் கிட்ட எடுத்து சொன்னதாகவும், அதனாலதான் முதல்வர் இன்னைக்கு மு க அழகிரி வீட்டுக்கு வரல அப்படின்னும், கூடிய சீக்கிரமே June 3rd கலைஞருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இருவரும் சேர்ந்து அவருக்கு போய் மரியாதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கிறதாகவும், இத மு க அழகிரி அண்ணன் எங்க கிட்ட சந்தோஷமா சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க மு க அழகிரியோட ஆதரவாளர்கள். June 3rd இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கிறதால இந்த சம்பவத்தை மனசுல வச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க மதுரை திமுகவினர் மற்றும் அழகிரியோட ஆதரவாளர்கள். June 3rd இன்னும் சில நாட்களே இருக்கிறதால ஸ்டாலின் அழகிரி இணைப்பு காட்சிக்காக ஆர்வத்தோட காத்திருக்கிறாங்க திமுகவினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னும்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.